ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிசோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட் போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நான் இவர் கூட நட்பாக பாடணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்துட்டு நான் இவங்க கூட தப்பாக இது வரைக்கும் நினச்சிட்டேன், பட் இவங்க ரொம்ப ஸ்வீட், அதனால் இவங்க கூட நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட நான் சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எமோஷனலான மூமெண்ட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை சொல்ல சொல்ல ஒரு சில பேருக்கு வந்துட்டு பீதி கலப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போது அசீம் தான் டைட்டில் வினரா, அப்போ நான் வர மாட்டேனா அப்படின்னு அதிகப்படியாக யோசிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன். ஏன்னா அமுதவாணன் சொல்லிட்டார் நேற்று தனலட்சுமி கிட்ட, நான் எல்லா மேடையும் பார்த்துட்டேன், அதிலெல்லாம் நான் தான் வந்து டைட்டில் வினரா வந்திருக்கேன், பட் இதுதான் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நம்ம வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு தான் இருக்குது, மக்கள் ஓட்டு நம்மளுக்கு இருக்காதுன்ற விஷயங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிவின், அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க மேபி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதை பெரிதும் எதிர்பார்க்கறது அசீம்க்கு அடுத்தபடியாக விக்ரமன். விக்ரமனோட விஷயங்கள் ஏன் கம்மியாக போச்சு அசீமோட அப்படின்னு என்னையும் கேட்டிங்கன்னா, அசீமோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்பை நோக்கி இருக்குது. விக்ரமனோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசீம் அந்த கப்பை வாங்கக்கூடாது, நம்ம அந்த கப்பை அதுக்கு முன்னாடி வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்காப்பில. ஸோ அவர் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் விக்ரமனுக்கு, பட் அவருக்கு வந்துட்டு அது கிடையாது. எனக்கு கப்பு கிடைச்சா போதும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கேமை எப்படி வேணாலும் கொண்டு போவேன்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காப்பில. அந்த டிஃப்ரென்ஸால் தான் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, வரவங்க போகிறவங்க எல்லாருமே அசீமுக்கு தான் அதிகப்படியாக ஓட்டு இருக்குது, அசீம் தான் அதிகப்படியாக ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்குன்னு சொல்லி 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 இவருக்கு ஒரு தூக்கமே வரமாட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட் நேரத்தில் யார் யாரெல்லாம் தூங்குறான்னு செக் பண்ணால் எல்லாருமே ஹாயாக தூங்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்த டாஸ்க் எல்லாமே அவ்வளோ அருமையான டாஸ்க், எல்லாருமே மனசில் இருந்த பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. பட் விக்ரமன் மட்டும் வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு தனியாக உட்காந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்காப்புல, என்ன எங்கே நம்ம மிஸ் பண்ணோம், கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நகர்த்தணும் இந்த காய் எல்லாத்தையுமே, அதில் எப்படி வந்து அசீம் முன்னாடி போனான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, வெளியில் நடக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரோட மைண்டில் வந்துட்டு இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு, அப்படி நடந்தும் நம்மளுக்கு ஓட்டு வரலாம் நினச்சிட்டு இருக்காப்புல, அதுதாங்க மேட்ரு. பட் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து ஒரு பெரிய பூகம்பமாக வந்துட்டு அவங்களோட கட்சியினரே வந்துட்டு, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்புறம் எங்களுடைய தம்பி விக்ரமனுக்கு உங்களோட ஓட்டை கொடுங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லேயே போய் போடுங்க அப்படின்னு நிறைய அந்த கேம்பெயின் விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஸோ மேபி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமானு சொல்லிட்டு அசீமோட ரசிகர்லாம் பயந்து போயிருக்காங்க. பட் அசீமுக்கு அந்த பயம் கிடையாது, ஏன்னா அவருக்கு அந்த விஷயங்கள் தெரியாது, ஹாயாக தூங்கிட்டு இருக்காப்புல. பட் விக்ரமனை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னதான் அவர் வந்துட்டு அவருடைய எஃபர்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இன்னுமே வந்து டவுன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவருடைய பார்வை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு சமூக பார்வையாக இருந்துச்சு, பட் போக போக அது என்ன ஆகிடுச்சுன்னா அசீம் பார்வையாக மாறிடுச்சு. எப்போ இவர் அசீம் அசீம் பேச ஆரம்பித்தாரோ அப்போயே பார்த்தீங்கன்னா இவரோட விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் தேவையில்லாமல் இவங்களுக்கு ஓட்டப்படுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால இன்னும் அவருக்கு ஒரு சில சர்க்கிள்கள் வருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது, கண்டிப்பாக வாக்கு வர்றதுக்கும் விஷயம் இருக்குது. சரி என்ன நடக்கும்போது தெரியும், பட் இப்படி தூங்காமல் இருக்கும்போது நம்மளுக்கே பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அட கடவுளே, 101 நாள் தாண்டி வந்துட்டாங்க, இப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் தூங்க முடியாமல் தவிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், இவர் தூங்க முடியாமல் தவிக்கிறதுக்கு யார் காரணம், இவரா இவரோட கேமா இல்லை மற்ற ஆட்களா? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.